தேனி அருகே விவசாயி ஒருவர் வீரவாண்டி பகுதியில் வாழை சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் சாகுபடி செய்து வருகிறார். ஊடுபயிராக மொச்சைப்பயிறு மற்றும் தட்டைப்பயிறு ஆகியனவும் குறைந்த நீரின் அளவிலேயே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறார். இதனால் ஒரே நேரத்தில் தட்டை மொச்சையோடு சேர்த்து வாழையும் சாகுபடி செய்வதனால் காலம் மற்றும் தண்ணீர் ஆகியன குறைந்த செலவே தேவைப்படும். சாகுபடி செய்த விவசாயி ஏதேனும் ஒரு வகையில் லாபம் ஈட்டவும் நேரிடும்.